2019 எப்படி மோடிக்கு எதிர்ப்பான ஒரு அலை வீசியதோ அதைவிட அதிகமான அலை வீசக்கூடிய அளவுக்கு தேர்தல் களத்தினுடைய துவக்கத்திலே எங்களுக்கு தெரிகிறது. ஆகவே வருகின்ற 2024 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 40-40 வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால்தான் மக்களுடைய கவனத்தை வேறு திசை திருப்ப வேண்டும் என்கிற காரணத்தினாலே சிலர் சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கவலைப்படவில்லை. குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த 2 நாட்களாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே இருக்கிற இந்த எழுச்சியை பார்த்துவிட்டு திசை திருப்பதற்காக ஏதோ ஒரு புகார் கொடுப்பது போல வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று ஆளுநரிடத்தில் கொடுத்திருக்கிறார். அவர் என்ன கொடுத்துருக்கிறார் என்பது எனக்கும் தெரியாது, உங்களுக்காக தெரியுமா? உங்களுக்கும் தெரியவில்லை. ஆக யாருக்கு கொடுத்த மனுவில் என்ன இருக்கிறது என்று அவர் ஸ்பெசிஃபிக் சார்ஜஸ் இருக்க வேண்டும். நாங்கள்லாம் ஒரு புகார் சொன்னோம்னா கவர்னர்கிட்ட நாங்களும் கொடுத்துருக்குறோம் மனு. இப்பொழுதெல்லாம் 95 நாங்கள் கொடுத்த அந்த 10 குற்றச்சாட்டுகள் தான் ஜெயலலிதா மீது நிரூபிக்கப்பட்டு ஜெயலலிதா உள்ளிட்டு நாங்கள் யார் யார் மீது குறை சொன்னோமோ அத்தனை அமைச்சர்களுக்கும் தண்டனை கிடைத்தது. அதுபோல் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஏதாவது அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரா? இல்லை, எல்லோரும் அவரோடு எதிர்பார்த்தோம். ஏப்ரல் 14 பெரிய பட்டியல் வெளியிடப் போகிறேன் என்று சொன்னார். கடைசியில் சொத்து விவரத்தை கணக்கு கொடுத்தார். அதற்கு கூட வழக்குகள் இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கொடுத்துருக்கிற கவர்னத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற மனு கூட தமிழ்நாடு அரசுக்கு அவர் அனுப்பி வைக்க வேண்டும். அப்படி அனுப்பி வைக்கப்படுகிற போது எப்படி எம்ஜிஆர் 1972 கட்சி பிரிந்த நேரத்தில் கவர்னத்தில் கொடுத்த மனுவுக்கு சட்டமன்றத்திலே வரிக்கு வரை எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் பதில் சொன்னார்களோ அதே போல் இவர் என்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாரோ அதற்கெல்லாம் எங்கள் தலைவர் பதில் சொல்வார். ஆக அவர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் தெரியவில்லை, உங்களுக்கும் தெரியவில்லை. அவர் சொல்லியிருந்தால் வார்த்தைக்கு வார்த்தை என்னாலும் ஒரு யூகமாக சொல்லணும்னா அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் மத்திய அரசுடைய திட்டங்களை வந்து மாநில அரசு என்ன செயல்படுத்திருக்கு அது என்ன பண்ணலை அப்படிங்கிறத நான் எடுத்து சொல்லுவேன். திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து 94 நாங்கள் எடுத்திருக்கிற ஒரு விஷயம். இந்த ஊழலில் அதிமுகவுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறனால தான் வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கேன். செத்து போன ஜெயலலிதாவுக்கு சம்மன் கொடுப்பாரா? 91-95 யார் கட்சி மினிஸ்டரு? மேடம் ஜெயலலிதா. இது வந்து அபத்தமாக இருக்கிறது. 94 இருந்தனா செத்து போன ஜெயலலிதாவும் சாட்சி கூப்பிடணும், மறந்து எங்கள் தலைவர் கலைஞரும் கூப்பிடணும். ஆக போகாத ஊருக்கு ஒரு வழிகாட்டுகிறார் தான் அர்த்தம். ஏதோ இந்த பிரச்சனைகளையும் சேர்த்திருப்பதற்காக அவர் கொடுத்திருக்கிறார். அதை நாங்கள் சந்திப்போம். காரணம் என்னென்னா இப்போ கோர்ட்டில் கேஸ் போட்ட உடனே ஒன்று மட்டும் நான் அன்னைக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்திலே சொன்னது போலே சொல்கிறேன். திமுக போட்ட வழக்கில் எல்லாருமே நாங்கள் விடுவித்திருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா எங்கள் தலைவர் தளபதி தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு கட்சியினுடைய பொருளாளராக 64 இருந்த 60 ஆண்டுகளில் இருந்தபோது 1966 மறக்க முடியுமான்னு ஒரு படம் எடுத்தார், சொந்த படம். அந்த படத்தில் தான் முதல் முதல்ல ஷோவை காமெடி நடிகராகவே கலைஞர் அறிமுகப்படுத்தினார். அந்த படத்தை எடுத்தது கட்சியினுடைய படத்தில் இருந்து அவர் கட்சியினுடைய பொருளாளர். அந்த படத்தை எடுத்து படம் எடுத்து விட்டார் என்று காங்கிரஸில் இருந்த நாத்திக ராமசாமி ஒருத்தர் எழுதினார். முதல் முதல் எனக்கு தெரிஞ்சு இந்த 60-70 காலத்தில் உடனடியாக தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கே காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே 1967 எழும்பூர் கோர்ட்டில் நாத்திக ராமசாமி வழக்கு போட்டு அந்த வழக்கு நிரூபிக்கப்பட்டு ஒரு வருடம் நாத்திக ராமசாமி தண்டனை கொடுத்து ஹைகோர்ட்லேயும் அது உறுதி செய்யப்பட்டு அவர் தண்டனையும் அனுபவிச்சுட்டு வந்தார். அதற்கு பிறகு 500 IPCல இப்போ ராகுல் காந்தி மீது தான் வழக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. ஆக அதே நான் அண்ணாமலை மீது அன்றைக்கு கட்சி பொருளாளராக இருந்த எங்கள் தலைவர் போட்ட கேஸ் போலவே இன்றைக்கு பொருளாளர் டிஆர் பாலு கேஸ் போட்டிருக்கிறார். அதை நிரூபிப்போம் என்று சொன்னோம். ஆக பொய் சொல்வதற்கு அவர்கள் எல்லை மீறி போகிறாரு. நாங்கள் கூட சொல்லலாம் இவர் அவருக்கு பினாமி அவர் இவருக்கு பினாமி. பாரோதரா இருக்கிற 2500 கோடி ரூபாயும் அதுக்கு பினாமி அண்ணாமலையும் நான் சொல்லலாம் இல்லை. ஸோ வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் பினாமின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம்.
என் மனம் இதெல்லாம் வந்து அவர் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்ப்போம். நான் வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்ல தயாராகிறேன். ஆக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்து மக்களுடைய கவனிக்க இன்றைக்கி எல்லா மக்களும் கொதித்து போயிருக்கிறார். காரணம் என்னென்னா, இந்த மணிப்பூர் விவகாரம் ஒவ்வொரு தாய்மாரையும் உலுக்கியிருக்கிறது. இப்படி ஒரு சம்பவம் இதுவரை நடந்ததில்லை என்று எல்லோரும் பேசக்கூடிய அளவு ஏற்பட்டு விட்டது. ஆக இதை திசை திருப்புவதற்காக எங்களுடைய போராட்டத்திற்கு பிறகு இவ்வளவு நாளே கொடுக்கல, 94 இருந்தவர். நாங்கள் திருச்சியிலே ஒரு மாநாடு நடத்தி நேற்றைக்கு 2 முன்னாடி மகளிர் அணி ஆர்ப்பாட்டம் நடந்த பிறகு பொருள் போய் கொடுக்குறாருன்னா திசை திருப்புவதற்காக முயற்சி பண்ணுறார். அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. அண்ணாமலை எந்த கேள்வி கேட்டாலும் வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்வதற்கு திமுக தயாராக இருக்கிறது. வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் இடி ரைடெலாம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க 2 இடி ரைடே நியாயமாக இல்லையான்னு சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த வழக்கு 2 நடந்திருக்கிறது. ஆகவே இடி என்பது எப்படி நடைபெற்றிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்து வரும். இப்போ மகாராஷ்டிராவில் அஜித் பவருடைய வீட்டில் வந்து இடி ரைட் பண்ணது, அவர் மேலே அட்டாச்மெண்ட்லாம் பண்ணாங்க 1,00,000 crore. காலையில் கட்சி மாறுறார், மாலையில் டெப்டி சீஃப் சீஃப் மினிஸ்டராக அது கவர்னர் பதவி பிரமாணம் செய்திருக்கிறார். இப்போ அவர் சீஃப் மினிஸ்டராகவே ஆக்க போகிறதா கூட செய்திகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அவரை ரைட் ஹேண்ட் சைடில் மோடி பக்கத்தில் உட்கார வச்சிருக்கிறார். ஆக இடியினுடைய மகத்துவம் என்னன்றது சுப்ரீம் கோர்ட் பார்த்து கொண்டிருக்கிறது. நல்ல தீர்ப்பு வரும். நீங்கள் 40-40 வெற்றின்னு சொல்கிறீங்க, ஆனால் அவங்க வந்து ஒரு சைடில் இடி மூலியமாக நெருக்கடி கொடுக்குறாங்க, இந்த பக்கத்தில் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் இடி கொடுக்கறதுனால 1-1 போன வாட்டி தோத்தோம். அதுவும் இந்த வாட்டி இருக்காது 40-40. 2004 பிஜேபி ஆட்சியை எதிர்த்து முதல்ல நடந்த தேர்தலில் அப்போ தான் பிஜேபி ஆட்சி விட்டு போச்சு. அதில் 40-40 திமுக வெற்றி பெற்றது. அதேபோல் இந்த முறை பிஜேபி ஆட்சி போக போகிறது, தமிழ்நாட்டில் 40-40 திமுக வெற்றி பெறும். அவருக்கு வேறு வந்து போலீஸ் ஆஃபீஸர், அதனால் அவருக்கு இதான் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் அது இதுன்றதில் கொஞ்சம் ஆர்வம் இருக்குதான் செய்யலாம். ஐ அப்ரிஷியேட் இஸ் ஆட்டிடியூட். பட் ஆனால் அதில் வந்து ஒரு இப்போ போலீஸில் போட்ட எல்லா கேஸுமே நிரூபிக்கப்பட்டுருக்கா? அண்ணாமலை போட்ட கேஸ் ஒன்று கூட நிரூபிக்கப்படலைன்னு கர்நாடகத்தில் சொல்கிறாங்க. ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் அவர் போட்ட ஒரு கேஸ் கூட கோர்ட்டில் நிற்கலை அப்படின்றது அங்கே இருக்கிற நண்பர்கள் இந்த கர்நாடக தேர்தலில் போய் சொன்னாங்க. அதனால் அவர் ஏதோ சொல்கிறாரு, நாங்கள் மீட் பண்ண தயாராக இருக்கோம். எங்களுக்கு 2 ஆட்சியில் என்ன தப்பு இருந்தாலும் பகிரங்கமாக சொல்லட்டோம். மக்கள் மன்றத்தில் சட்டமன்றத்தில் அவங்க கட்சி சட்டமன்ற உறுப்பினர் 4 இருக்கிறாங்க, வைக்கட்டும். பதில் சொல்வதற்கு முதலமைச்சர் தயாராக இருக்கார். அதிமுக சார்பில் 66 இருக்காங்க. எடப்பாடி சொல்லட்டும், பதில் சொல்வதற்கு முதலமைச்சர் தயாராக இருக்கார். அங்கெல்லாம் விட்டுட்டு சும்மா மக்களை திசை திருப்புவது செய்தால் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஏன்னா ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. இப்படி பேசுகிறதுனாலேயே உண்மையான ஊழல் புரிந்தவர்கள் மீது கூட மக்களுக்கு ஒரு அனுதாபம் வந்துடக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். ஏன்னா ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. சும்மானா இந்த மாதிரி கொலை சொல்லிட்டு இருந்தது, இது வேறு வேலை இல்லையா அப்படின்னு மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமைக்கு அண்ணாமலை கொண்டு வந்து விட்டார். ஆத்தென்டிக்காக இருக்கணும். இப்போ நான் கூட ஜெயலலிதா மேலே டான்சி கேஸ் போட்டேன், சுப்ரீம் கோர்ட் வரலாம் போய் நிரூபித்து அந்த சொத்து திருப்பி வாங்கி கொடுத்தோம். இந்த மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு கேஸும் போட்டதும் எல்லார் மீதும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் சார்ஜஸ் சொல்லுங்க. எது எப்படி இருந்தாலும் இது போன்ற இந்த தொடர் புகார் இது மாதிரி தொடர்ந்த ஒரு அண்ணாமலையுடைய நடவடிக்கை பொறுத்தவரை திமுகவின் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அந்த பெயர் வந்து அதில் கலக்கம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் பொதுமக்களிடம் நிச்சயமா அவர் அதெல்லாம் பண்ணுறதுனால தொடர்ந்து அதான் தொடர்ந்து பண்ணதுனால இதால் வேறு வேலை இல்லையான்னு சொல்லிடுவோம். பொதுமக்கள்லாம் சொன்னாங்க அட போய் அந்தளவுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்துடும். அதாவது எப்பவுமே எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரகசியம் கொஞ்சம் சினிமா படத்தில் கூட நான் சொன்ன தப்பாக நினைக்காதீங்க, கொஞ்சம் இலமறிவாக காய் மாதிரியாக இருந்தால் தான் அந்த படத்துக்கு கொஞ்சம் மகசு அதிகமாக இருக்கும். எதுவுமே வெளிப்படையாக கட்டப்போயா அப்படின்னு திட்டணும். அது மாதிரி அண்ணாமலை ஏதாவது சஸ்பென்ஸ் வச்சு சொல்லணும். எல்லாமே ஒரு எம்டி வெசல் மாதிரி ஒரு காலி பானை தட்டினா சத்தம் வருது இல்லையா, எம்டி மெஸ் வெசல் மேக் மோர் நாய்ஸ் என்று சொல்வார்கள். அதுபோல் அண்ணாமலை இஸ் மேக்கிங் மோர் நாய்ஸ், இஸ் அன் எம்டி வெசல். அதான் ஆனால் இப்போ மகளிர் உதவி ஒரு உரிமைத்தொகை தான் வந்து இந்த தேர்தலில் ஒரு முக்கிய பங்காற்ற போது நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் ஒரு 3 பெண்கள் இருக்கிற இந்த நேரத்தில் 1 பேருக்கு மட்டும் அதை கொடுக்க போறீங்கிறது வந்து உங்களுக்கு இந்த தேர்தலை பின்னடைவு ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக பின்னடைவு ஏற்படாது. காரணம் என்னென்னா,
இன்றைக்கு கூட அது தெளிவாக எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார். டிசர்விங் குப்பு, நான் பல கூட்டத்தில் சொன்னேன். இப்போ என்னுடைய ஒய்ஃபுக்கு 1000 ரூபா கொடுத்தா அது கேலி கொடுத்தா இருக்காதா? நான் 4 லட்சம் ரூபா நான் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன், என் ஒய்ஃபு 6 லட்சம் ரூபா போய் கட்டுறாங்க. 10 லட்சம் ரூபா இன்கம் டேக்ஸ் கட்டுறேன், நான் போய் 1000 ரூபா எனக்கு கொடுத்தா ஒரு கேலி கொடுத்தா வந்து எடப்பாடி ஒய்ஃபு கொடுத்தா அசிங்கமாக இருக்காது. அண்ணாமலைக்கு ஒய்ஃபு கொடுத்தா கூட தானே கேவலமாக இருக்கும். டிசர்விங் பீப்புளுக்கு போய் சேரணும். மோடி சர்க்காரில் எவ்வளோ பிலோ பாவர்ட்டி லைன் எவ்வளோ வச்சுருக்காங்க, நாங்கள் அந்த மாதிரியே போட்டிருக்கணும். பல ரிலாக்ஸேஷன் கொடுத்து டிசர்விங் உமன் யார் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேரணும். அப்படி கிடைக்காதவர் யாராக இருந்தால் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து கொடுப்போம்னு சொல்லிட்டார். இன்றைக்கி பேசுகிற போது அதை சொல்லியிருக்கார். அதை திமுகவில் இருக்கக்கூடிய அந்தந்த பகுதியில் இருக்கிறவர் கண்டறிந்து எங்களுடைய நாலேஜை கொண்டு வரணும்னு எங்கள் தலைவர் சொல்லிட்டார். அதனால் பீப்புள் வில் பி சாட்டிஸ்ஃபை. அவர் முருகன் வேலோட போனார் அந்த யாத்திரை, என்னாச்சு? முருகன் வேலுக்கு இருந்த மரியாதை கூட அண்ணாமலைக்கு இருக்க போகிறது, அது ஒன்றும் முடிவுக்கே விட்டுறேன். முருகனுடைய வேலா அல்ல அண்ணாமலையுடைய வாலான்றது நீங்கள் தான் முடிவு.